ஸ்ரீ ஜோதிட பீடம் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ஜோதிட பீடத்தில் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள். தொடர்ந்து அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம். முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம். 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 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். இப்போ ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழில் வந்து சூரியன் இருக்கும், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஏழில் சூரியன் வந்து இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரம்மாண்டமாக திருமணம் பண்ணக்கூடாது, டாம் டீம்னு வச்சு பண்ணக்கூடாது. சிம்பிளாக கோயிலே கல்யாணம் முடிச்சு சிம்பிளாக வச்சுக்கிறணும். விளம்பரப்படுத்துகிறாங்கன்னா சிக்கலாயிரும். ஏன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் நீசம், காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் நீசம், இருட்டடிப்பு கிரகம்னு சொல்லக்கூடிய சனி அங்கே உச்சம். சூரிய வெளிச்ச கிரகம், சனி உச்ச கிரகம். பொதுவாக ஒரு எந்த லக்னமாக இருக்கட்டுமே ஏழில் சூரியன் இருந்தாலே உள்ளே அங்கே சனி வந்துடுவார்னு அர்த்தம். காலபுருஷ தத்துவம் ரகசியமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், ரகசியமாக உள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏழில் சூரியன் இருந்தால் உள்ளே அங்கே சனி உச்சம்னு வைக்கணும், அந்த வீட்டில் சுக்கரம் பலம்னு வச்சுக்கிறணும். அவங்க லக்னப்படி ஏழாம் அதிபதியை கனெக்ட் பண்ணிக்கிறணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் சொல்கிற சார், ஏழில் சூரியன் பிரம்மாண்டமாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாதீங்க. நான் அந்த ஊர்லேயே பெரிய ஆள், நாங்கள் எப்படிங்க இத்தனை வரை கூப்பிடாமல் இருக்க முடியும்? ஜாதகத்தில் சொல்லுது பிரம்மாண்டமாக செய்யாதீங்க, சிம்பிளாக கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கோங்க, மாங்கல்யெல்லாம் கட்டி முடித்ததுக்கு பிறகு அப்புறம் பெரிய லெவலில் ரிசப்ஷன் பண்ணிக்கோங்க, முகூர்த்தம் வேண்டாம்னு சொல்லியாச்சு. நாங்கள் விஐபிங்க, எப்படிங்க அதெல்லாம் முடியாது சார், இந்த ஜாதகம் எப்படி இருக்கிறேன்னு நான் சொல்லுதேன், அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் சார்னு சொல்லியாச்சு. செஞ்சாச்சு கல்யாணம் பண்ணி 2வது மாதம் டைவர்ஸு. ஓஹோ, பிரம்மாண்டமாக செலவு பண்ணாங்க. மண்டபம் கிடைக்கலன்னு அவங்க தோட்டத்தில் போய் பயங்கரமாக செட்டு போட்டு பயங்கரமாக செஞ்சாங்க. மிகப்பெரிய விஐபி கோயம்புத்தூர். இதெல்லாம் நான் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி அது நின்று கல்யாணமே முடிஞ்சு 2வது மாதம் டைவர்ஸு. அதுக்கப்புறம் வாங்கி பார்த்தா பையனுடைய கேரக்டர் வந்து ஆண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு வந்துருச்சு. நான் சொன்னேன் சார், ஏன் சார் அப்படின்னு பண்ணிட்டோங்க, வேறு என்னங்க பண்ணுறது? சூரியன் ரெண்டாம் தரத்துக்கு ரெண்டு திருமணத்துக்காரன். ஸோ 2வது திருமணம் பண்ணுங்கள், சிம்பிளாக பண்ணுங்கள், சூரிய உதயத்துக்கு பிறகு முகூர்த்தம் வைங்க. சூரியன் வெளிச்ச கிரகம், அது ஏழில் இருக்குது, சனி இருட்டடிப்பு கிரகம், அந்த வீட்டில் போய் உச்சமாகுது. அப்போ முகூர்த்தம் எப்போ வைக்கணும்? சூரிய உதயத்துக்கு பிறகு தான் வைக்கணும். அதிகாலையில் முகூர்த்தம் வைக்கக்கூடாது. அதிகாலையில் முகூர்த்தம் வைக்கக்கூடாது. பொதுவாகவே ஏழில் சூரியன் இருந்தா, ஏழில் முகூர்த்தம், அதுவே சூரியன் வெளிச்ச கிரகம் இருக்குது, இருட்டிலே தாலி கட்டக்கூடாது. சனி செவ்வாய் தான் இருட்டில் தாலி கட்டுறவங்க. சனி நிறைய பேர் கேட்டிருக்கேம்மா, ஏகப்பட்ட பேர் கேட்டுங்க, சனி செவ்வாய் ஏழில் இருக்குது இருட்டில் தாலி கட்டிங்களோ? ஆமாம் சார், கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறோம், கோயிலுக்குள்ளே கரண்டாக பாய் போச்சு சார். அந்த மின்சாரம் அந்த கோயில் விளக்குள்ள பொண்ணு யார் மாப்பிள்ளை ஐயர் யாரும் தெரியாமல் தாலி கட்ட போனேன் சார்ன்னு சொல்லுவாங்க. ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் செம்மா செவ்வாங்கிறது மின்சாரம், சனிங்கிறது மின்சாரம் தடை. இது ரெண்டு எங்கே இருக்குது? ஏழில் இருக்குது. அது ஏன் கல்யாணத்துக்கே நடந்துச்சு? நான் கல்யாணம் பண்ணது எங்கள் மாமனார் ஊரில் கல்யாணம், கல்யாணம் முடிச்சு ஊருக்குள்ளே வரோம், ஊரே டோட்டல் கரண்டாப்பம்மா. லக்னத்தில் சனி செவ்வாய் நல்லா கேட்டுக்கிறேங்க. காலையில் முகூர்த்தம் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து எங்கே பார்க்கும்? நேரம் ஏழாம் இடத்தை பார்க்கும். ஏழாம் இடங்கிறது சாயந்தரம். அப்போ சீக்கிரமாக அந்த காலையில் முகூர்த்தம் முடிச்சாச்சு, முடிச்சுட்டு எங்கள் ஊருக்கு வர்றாச்சு, நெல்லை மாவட்டத்துக்குள்ளே நுழையிறோம். எங்கள் ஊருக்குள்ளது டோட்டல் ஊர் கரண்டாப்பு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்குறேன். என்ன சொல்லுவேன், பொண்ணு மாப்பிள்ளையை கல்யாணம் பிடிச்சி வருது கரெக்டாக போய் போச்சு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த சனிங்கிறது அவச வேலை, அவச குணம். சரி, ஊருக்கே கரண்ட் வந்துருச்சு, எங்கள் வீட்டு கரண்ட் வரல, ஊருக்கே கரண்ட் வந்துருச்சுங்கம்மா. இத்தனைக்கும் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் இபியில் அவர் டிஇ, அப்போ அவர் ஜேஇஆ இருக்கார். என்னென்னமோ அடுத்த வீடு எங்கள் வீடு தான், சட்டப்படி அது குற்றம், அடுத்த வீட்டிலேருந்து லைன் எடுக்கிறது. நம்ம வீடு தானேன்னு சொல்லி லைன் எடுக்கிறோம். இது நடந்து 95 அந்த காரகத்து சோதனை படிக்கும்போது அந்த காரகத்தம் எப்படி நமக்கு பொருந்தது? அது சனி செவ்வாங்கிற இருட்டடிப்பு கிரகம், சனி செவ்வாய் இருட்டடிப்பு கிரகம், செவ்வாங்கிறது உங்களுக்கு மின்சாரம், சனிங்கிறது தடை, மின்சார தடை. அப்போ ஊருக்குள்ளே நுழையிறோம், ஊருக்கே கரண்ட் வந்துருச்சு, எங்கள் வீதிக்குள்ளே போகிறோம், எங்கள் வீட்டுக்கு மட்டும் கரண்ட் வரல. மறுநாள் வந்து அன்னைக்கு லீவு நாள், சாயந்தரத்துக்கு அப்புறம் யார் வருவா? மறுநாள் கூப்பிட்டு அவர் எங்கள் அக்கா வீட்டுக்கார் கூப்பிட்டு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் சர்வீஸ் பண்ணி மாற்றினாங்க. அது நல்லா கேட்டுக்கோங்க, சனியினுடைய கால அளவு 19 வருடம். 19 வருஷம் கஷ்டப்பட்டேம்மா, 7 கூட சேர்ந்து. எப்படி ஜோசியம்? எப்படி அனுபவமே ஜோசியம். ஜோசியத்துக்கு வயசு ரொம்ப முக்கியம், அனுபவம் ரொம்ப முக்கியம். அனுபவம் இல்லாமல் ஜோசியம் சொல்ல முடியாது. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா சார்,
அப்படியா உங்களுக்கு ஏழில் சனி செவ்வாய் இருக்குது, ரைட், முகூர்த்தத்துக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு போங்க, ஒரு பிரச்சனை வராது, போங்க, ஒரு பிரச்சனை வராது, போங்க. பரிகாரத்தை சொல்லி அடி தூண்கள் நம்ம பரிகாரம் போற, நான் கண்டுபிடிச்ச கலை அல்ல, என் குருமார்கள் கொடுத்த போட்ட பிச்சை என் வாழ்க்கை, என் வாழ்க்கை இந்த ஜோதிடம்ங்கிறது நான் கண்டுபிடிச்சதுன்னா என் குருமார்கள் கொடுத்த பிச்சை. இப்படி சொன்னா தான் ஜோசியம் வரும், நான் கண்டுபிடிச்சத ஜோசியை நோட்டு போயிடும். அவங்க இல்லைனா நம்ம இல்லை இல்லை, நிச்சயமா அவங்க இல்லைனா இல்லை இல்லை. அப்போ இந்த ஏழில் சூரியன் இருந்தால் அவங்க என்னென்னு, சூரிய உதயத்துக்கு பிறகு தான் முகூர்த்தம் வைக்கணும், பிரம்மாண்டமாக செய்யக்கூடாது, சிம்பிளாக சூரியன் தான் கோயில், எல்லோரும் வரக்கூடிய ஒரு மக்கள் கூடக்கூடிய கோயிலில் சிம்பிளாக கல்யாணம் முடிச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு கூட ரிசப்ஷன் வைங்க, யார் கேட்க போகிறா, உங்கள் புள்ள வாழ்க்கை அது, உங்கள் பையன் வாழ்க்கை, இதான் நம்ம சொல்ல பரிகாரம் ரைட்டா. ஸோ இதெல்லாம் இருக்குது, சாஸ்திரங்கள் சொல்கிறது, அதனுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். இதெல்லாம் பரிகாரம் தானே, முகூர்த்தத்தை மாற்றி வைக்கிறது பரிகாரம் தானே, பரிகாரம் இல்லைன்னா எப்படி ஜோசியர், பரிகாரம் தெரியலன்னா எப்படி ஜோசியரா, இதுதான் விஷயம். சார் இப்போ மறுபடியும் நம்ம சூரியன்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம், ஏன்னா சூரியன் வந்து ஒரு சில இடத்துல இருந்தால் நல்லது, ஒரு சில இடத்துல இருந்தால் வந்துட்டு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல தான் இந்த சூரியன் வந்து பத்தில் இருந்தால் திக்பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொழிலெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இது எதனால், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? பரிகாரம் இல்லாமல் இல்லை, அதாவது சூரியன் பத்தில் திக்பலம் தான், சூரியன் பத்தில் திக்பலம், செவ்வாய் பத்தில் திக்பலம். ஒரு ஜாதகத்தில் சூரியன் பத்தில் திக்பலம் பெற்று கிடக்காரு, ஆனால் அவர் தொழில் போராட்டம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ கோச்சாரத்தில் அந்த சூரியன் மேலே ராகு வருது, ரொம்ப போராட்டமாக இருக்குது சார். அப்போ அவருக்கு திசாபுத்தி சப்போர்ட் பண்ண போகுது அந்த காலகட்டம், சார் உங்களுக்கு தொழில் டெவலப் ஆயிரும், நல்லா வளர்ச்சி வரும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சார் அப்படிலாம் இல்லை சார், இது வரைக்கும் நான் போராடி கிடக்கேன் சார், சார் நல்ல நேரம் வந்தாச்சு, உங்கள் பிறந்த கால சூரியன் மேலே இப்போ ராகு உள்ளே வர்றாரு, திசையும் சப்போர்ட் பண்ணுது, நிறைய ஜாப் ஆர்டர் கிடைக்கும், நிறையா கிடைக்கும், தொழில் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறேன். உடனே எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க, இது வரைக்கும் எனக்கு பெரிய வளர்ச்சியே இல்லை சார், நான் வந்து 10-15 லேத்து போட்டு வச்சுருக்கேன், சிஎன்சி ஒன்று வச்சுருக்கேன், எனக்கு பெரிய வளர்ச்சியே இல்லை சார், செஞ்ச இடத்துல பூரா கடனாகி நிற்கிது, பணமே எனக்கு தர மாட்டுறாங்க, ஜாப் ஆர்டர் வாங்கி செய்கிறோம், பெரிய கம்பெனிகள்லாம் எனக்கு இது வரைக்கும் எனக்கு வேலையே கொடுக்கல. சார் உங்களுக்கு வந்து சூரியன் பிராண்டடு, சூரியன் பிராண்டடு, இப்போ ராகு அங்கே உள்ளே வர்றாரு, பெரிய கம்பெனி பூரா உங்களுக்கு வேலை கிடைக்கும், பெரிய கம்பெனி பூரா உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்கள் ஜாதகம் இப்போ தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம், தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதை சனியும் பார்க்குது, கோச்சாரத்தில் அப்போ சனி பார்த்துக்கிட்டு இருக்கு சூரியனை. ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடருடைய மாணவர் வந்து என்ன பண்ணிட்டார், சூரிய மலை சனி தொழில் எழுத்து மூடுவிட்டார், சூரிய மலை சனி தொழில் எழுத்து மூடுவிட்டார். எங்கள் ஒரு கோடி கணக்கில் போட்டு தொழில் பண்ணுறவங்க தொழில் எழுத்து மூடுன்னு சொல்லலாமா? சூரிய மலை சளி வந்தாலும் கூட தொழிலை மூடிருச்சா? சூரிய மலை சனி வரும்பொழுது நிர்வாகத்தில் பிரச்சனை வரும், அதெல்லாம் இருக்குது. இவர் ஏற்கனவே பிரச்சனையிலேயே இருக்கார், ஏற்கனவே குளப்பட்டினி இல்லை போலீஸ் அடி வரையா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே குளப்பட்டினியாக கணக்கு ஜாதகம். இப்போ கோச்சாரத்தில் ராகு அங்கே உள்ளே வர்றாரு, பெர்த்து சார்ட்டில் இருக்கக்கூடிய சூரியனை நிகழ்கால சனி பார்த்துக்கிட்டு இருக்கு, இப்போ நிகழ்கால ராகு உள்ளே வர்றாரு, திசா புத்தி மாறுது, திசை என்ன நடக்குது, புத்தி நடக்குது பார்க்கணுமா இல்லையா, மாறுது சார், நேரம் நல்லா வரப்போகுது, சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லியாச்சு. அவங்க அதை கேட்கலை. அப்புறமேலு எனக்கு நான் நடத்த முடியாத நிலைமையில இருக்கேன் சார், தொழிலை கொடுத்துட போகிறேன் வைக்க போகிறேன் சார், அதெல்லாம் சொல்லாதீங்க, தொழில் செய்கிற இடத்த நான் பார்க்கணும், ஏன்னா நம்ம ஜாதகத்தில் ஊர்ஜிதை படுத்தியாச்சு, ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல இருக்குது, அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு அது ஊர்ஜிதப்படுத்துவோம், கிரகம் சரிதானா, நம்ம சொல்கிறது சரிதானா, ஒரு தொழிலில் பிரச்சனை இருக்குது, அந்த தொழிலை அந்த நம்ம ஜாதகம் எனக்கு மைண்டில் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது, பட் இந்த 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 ஜாதகத்துக்கு இப்படித்தான் இருக்கும், இந்த தொழில் செய்யக்கூடிய இடம் இப்படித்தான் இருக்கும், ஸோ அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கேருந்து போகிறோம். நான் என்ன நினச்சி போகிறேனோ அதே அப்படியே இருக்குது. சூரியன் தான் உங்களுக்கு வெளிச்ச கிரகம், 10th தொழில் சூரிய வெளிச்ச கரகம், சூரிய வெளிச்ச கரகம், சூரிய வெளிச்ச கரகம், 10th தொழில், 10th தொழில், தொழில் செய்கிற இடம் வெளிச்சமாக இருக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக வெளிச்சமாக இருக்கணும் சார், வெளிச்சமாக இருக்கணும். அங்கே வெளிச்சமே இல்லை, லைட்டும் போடுறதில்லை, அந்த மிஷின்கிட்ட மட்டும் லைட்டை போட்டுக்கிறது, மிஷின்கிட்ட மட்டும் சின்ன சின்ன லைட்டுகளை மாட்டி வச்சுட்டு அந்த அந்த லேத்தில் அப்படி ஓட்டுறது. சார் உள்ளே போய் பார்த்தோன்னே சொன்னேன், உள்ளே அங்கங்கே ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இது முதல்ல பெயிண்டிங் பண்ணுங்க,
இது போல் பெயிண்டிங் பண்ணுங்கள். ஏழாம் அதிபதியும் அங்கே பார்க்குறாரு. பொதுவாக துலாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெயின்போன்னு, அதுக்கு ரெயின்போ வீடுன்னு பேர், பல வண்ண நிறங்கள்னு பேர். நான் சொன்னேன் கம்பெனிக்கு முன்னாடி வரிசையாக 7 பைப் ஊனுங்க, சின்ன சின்ன 3/4 பைப்பு, நல்லா ஒரு 12-13 அடி ஊனுங்க, கலர் கலராக கொடியை கட்டி விட்டுருங்க, கம்பெனி பூரா பெயிண்டிங் பண்ணுங்க, லைட்டிங்லாம் நல்லா வெளிச்சம் பயங்கரமாக இருக்கிற மாதிரி லைட்டிங் பண்ணுங்கள், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் போங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். என்னங்க இது நீங்கள் போய் சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே கரண்ட் பில்லு கட்ட முடியாமல் சார் நீங்கள் செய்யுங்க சார், பெரிய பெரிய பிராண்டாடு, சூரியன் தான் பிராண்டாடு. இப்போ சூரிய வீட்டில் தான் சனி, சூரியன் நீசமாக இடத்துல சனி உச்சமாகறாரு, சூரியன் நீசமாகக்கூடிய வீட்டில் தான் சனி இடமாகறாரு உச்சமாகறாரு, சூரியன் நீசமாகக்கூடிய வீட்டில் துலாம் வீட்டில் சனி உச்சமாகறாரு, சனி காலபுருஷனுக்கு பத்தக்கூடியவர், சூரியன் வளர்ச்சிக்கான கிரகம், அங்கே போய் நீசமாகுது. முதல்ல எல்லாம் பெயிண்டிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பவர்ஃபுல் லைட்டுகளை போட்டு விட்டு நல்ல ஜன்னலெல்லாம் திறந்து விடுங்க, காற்றோட்டம் வெளிச்சம் உள்ள கம்பெனிக்குள்ளே வரட்டும், அதுக்கப்புறம் உங்கள் தொழில் நடக்கும் போங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஆல்டர்னேட் பண்ணி இன்றைக்கி டாப் மோஸ்ட்டில் கம்பெனி அப்படிங்களா, இன்றைக்கி சூப்பராக ஓடிட்டுருக்கு. அவர் 20-30 கிளைண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஒரு நேரம் ஆஃபீஸுக்கு தேடி தேடி வருவாங்க ஆள், போய் அவரை போய் பாருன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கம்னா என்ன இப்போ நேரில் வந்துடுவாங்க, வந்து பார்க்க வருவாங்க, யார் சொன்னால் அவர் சொன்னார் சார், சவுந்தரராஜ் சார் சொன்னார், சவுந்தரராஜ் சார் சொன்னார், சரி உட்காருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பான். அவர் ஸ்ட்ரைக் ஆனது என்னென்னா, உங்கள் கம்பெனியில் விடிஎல் இருக்கான்னு கேட்டேன், வெட்ரிக்கல் தரஃப்ட் லேத் இருக்கான்னு கேட்டேன், அதில் தான் அவர் ஸ்ட்ரைக் ஆனார், வெட்ரிக்கல் தரஃப்ட் லேத்து சூப்பர் சார்னார். ஸோ இப்படிலாம் வச்சு அவர் போய் சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு 10 இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் தொழில் செய்யக்கூடிய இடம் வெளிச்சமாக இருக்க வேண்டும், சூரியன் தானே வெளிச்சம், 10 தொழில், காலவசனுக்கு 10 கூட யார், சனி, சனி இருட்டடிப்பு கிரகம், சூரியன் வெளிச்ச கிரகம், இது ரெண்டு எங்கே போய், இது சூரியன் எங்கே பலம் குறையுது, துலாம் வீட்டில் பலம் குறையுது, சனி எங்கள் துலாம் வீட்டில் உச்சமாகிறாரு, அது ரெயின்போ வீடு, அப்போ பல வண்ண கலரில் கொடி வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த கார் ஷோரூம்ஸுக்கு முன்னாடி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலர் கலராக கொடி வச்சுருப்பாங்க, இதெல்லாம் லோகோ வச்சுருக்கால முட்டால் இல்லை. நீங்கள் இந்த ஹூண்டாய் கார்க்கமெல்லாம் பாருங்கள், அங்கெல்லாம் கலர் கலராக கொடி இருக்கும், பெரிய பெரிய நிறுவனங்களில் அந்த கார் ஷோரூம்கள்லாம் முன்னாடி கலர் கலராக கொடி வச்சுருப்பாங்க, இதெல்லாம் லோகோ. கொஞ்சம் நஞ்ச வேலையெல்லாம் நம்ம செய்யலை, எல்லாமே யோசித்து குருமார்கள் கொடுத்தது ஒரு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம மல்டிபிள் பண்ணி அதை போய் பண்ணணும்ல, சாதிக்கணும்ல. ஒரு ஜாதகம், ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு தொழில் நிறுவனம் வருது, மலேசியாவிலேருந்து வர்றாங்க, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, நம்ம ஆதன் தொலைக்காட்சிக்கு வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க சார், யூடியூப்பில் இருக்க நம்பர், இவங்களுக்கு தெரியாதில் வந்திருக்கவங்க யூடியூப்பில் இருக்க நம்பரே கூப்பிடுங்க சார்ன்ட்டாங்க. அவர் இங்கேருந்து மலேசியா திரும்ப மலேசியாவே போய் அவங்க ஸ்டாஃபுக்கிட்ட சொல்லி என் நேரம் கால் பண்ணிகிட்டே இருந்த நம்பருக்கு, நம்பர் கிடச்சா எனக்கு தகவல் சொல், எப்படியா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிடு, வளைச்சு வளைச்சு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, நம்பர் கிடச்சி அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டாஃபுக்கிட்ட பேசி அதுக்கப்புறம் நேரடியாக அவரை பார்க்கணுன்னு சொல்லி நேரடியாக கோவைக்கு வர்றார். ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் நேரடியாக வர்றாரு, கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க, சண்டே காலையில் நேரடியாக அவரை நான் போய் பார்க்குற மாதிரியான, இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃப்ரீ, வேறு நாளே எனக்கு ஃப்ரீ கிடையாது, மற்ற நாள் நான் யாருக்கும் அப்பாயின்மெண்ட்டே பார்க்க முடியாது, ஏன்னா ஃபோனில் இங்கே அப்பாயின்மெண்ட் பார்க்கும்போது எப்படி நான் 100 ஆளாக வர சொல்ல முடியும். போன உடனே அவர் ஃபஸ்ட் என்னையும் அவருக்கு தெரியும், அவர் எனக்கு தெரியாதுல்ல, வந்தோம் நான் தான் அப்படின்னு பேர் சொல்லி இன்ட்ரோடியூசிங் ஆயாச்சு. லிஃப்ட்டில் வந்து இந்த 4th ஃப்ளோருக்கு போகிறோம் அந்த ஹோட்டலில், ஒரு 5-star ஹோட்டலு, போகும்போதே அவருடைய தொழில் அவரே சொல்லிட்டார், சார் நான் இந்த தொழில் செய்கிறேன்னு. சார் இந்த தொழில் செஞ்சால் ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கான்னு கேட்குறேன், அதுதான் சார் பிரச்சனைங்கிறார். நீங்கள் என்ன லக்கணமாக இருக்கணுங்கிறேன், ஒன்று தனுசு லக்கணம், ஒன்று தனுசு ராசி அல்லது கும்பலக்கணம், எது சார், நான் தனுசு ராசிங்க, ஆனால் நான் வந்து கும்பலக்கணமானு எனக்கு தெரியாதுன்னாரு. கும்பம் இல்லாமல் நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரி பண்ண முடியாது, கும்பம் இல்லாமல் ஸ்க்ராப் பண்ண முடியாது, அவங்க வந்து ஸ்க்ராப் பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணுறாரு. அப்போ சொல்லி போனவுடனே அந்த ஃபேக்ட்ரியோட டிராயிங்கை வச்சாச்சு, அந்த டிராயிங்கை வச்சே ஜோசியம், நான் மலேசியா போயிட்டு வந்தது அவருக்காகத்தான், நான் அவருக்காகத்தான் தனிப்பட்ட ஒருத்தருக்காக போயிருக்கேன், அங்கே போய் ஜாதகம் பார்க்க போகலை, தனிப்பட்ட ஒருத்தருக்காக அந்த ஃபேக்ட்ரியில் போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், பல ஏக்கர் ஃபேக்ட்ரி, அதுக்கு என்ன செஞ்சு எல்லாம் பண்ணணும்னு சொல்லி அத்தனையும் பண்ணி கொடுத்தது, 3 போயிட்டு வந்தாச்சு. அந்த ஃபேக்ட்ரியை பார்க்க இது பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், வாஸ்து அந்த ஃபுல்லாக வாஸ்து தப்பு இதில் இருக்கும், இங்கே ஏதாவது ஒரு கோயில் இருக்குண்ணே, அந்த டிராயிங்கை வச்சுக்கிட்டே பேர் வைக்கிறது எப்படிம்மா, அதெல்லாம் சார் டிராயிங் வச்சுட்டு பேர் வைக்கிறது எப்படி, 4 மூலைக்கு கிரகம் இருக்கா இல்லையா, அஷ்டதிக்குது கிரகம் இருக்கா இல்லையா, அந்த கிரக சேர்க்கை எது வீக்காக இருக்கோ அந்த கிரக சேர்க்கையை போட்டுக்கிட்டே அந்த பேர் இந்த பேர் இருக்கும் இந்த இருக்கும்,
இந்த ஃபேக்டரியோடைய அக்கௌண்ட்டு மே பேங்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லணும்ல. இதுக்கு எவ்வளோ நான் மூளை யோசிச்சிருக்கணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. காலையில் 8-9 மணிக்கு உட்காந்தது, மத்தியானம் 3 மணி வரைக்கும் அவரும் சாப்பிடல நானும் சாப்பிடல, உட்காந்து ஒரே டேபிளில் ஒரு லாபியில் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அவருக்கு அப்புறம் தான் அவர் என் மேலே நம்பிக்கை வந்து நான் இந்த மாதிரிலாம் நேரில் வந்து பார்க்கணுங்க ஐயா, அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணார். இன்றைக்கி அவர் குடும்பத்தில் நான் ஒரு ஆள் மாதிரி, என் வீட்டில் அவர் ஒருத்தர், ஒரு உறவாயிட்டோம் ரெண்டு பேருமே. என்னை தேடுறதுக்கு அவ்வளோ போராடி வந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் இன்றைக்கி நம்ம கூட என்னுடைய நிறைய நெருங்கிய தொடர்பில் அவர் இருக்கார். ஒரு மிகப்பெரிய விஐபி மலேசியாவில். அப்போ அந்த ஜாதகத்தில் என்ன காரகத்துவம் வாங்கியிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொல்லணும். இந்த ஜாதகத்தில் 10ல் ஒருத்தருக்கு சூரியன் திக்பலமாகி கிடக்கு. அவருடைய ஜாதகத்தில் அந்த ஃபேக்ட்ரி நான் பார்க்குறேன், இது சனி வேறு தொடர்பில் இருக்குது. கோச்சாரத்தில் ராகு உள்ளே வருது, தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம். அப்போ சனி பார்க்குது, அப்போ இருட்டடிச்சக்கூடிய நேரம். அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருட்டடிப்பு இருக்கும். அது நேரில் தான் பார்த்து ப்ரூவ் பண்ணுவோம், போய் பார்த்துட்டு சொல்லி ரெக்கவரி பண்ணி இன்றைக்கி நம்பர் ஒன்னாக ஓடிட்டுருக்கு. சூப்பர் சார், இது பயன்படுத்த. இதெல்லாம் பரிகாரம்னா இவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் யோசிக்கணும்ல. அன்றைக்கெல்லாம் ஃப்ரீயாக இருந்த நேரம் தான், இப்போ போயிடுறோம். அதிலோடு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், யாரோ ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நேரில் பார்க்க துப்புக்கட்ட ஜோசியர்னு. ஏன் சூழ்நிலை என்னென்னு அவருக்கு தெரியுமா? சரி, அவர் சொல்லணும் தப்பு இல்லை, அவங்க புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ ஏன் சூழ்நிலை என்னென்னு தெரியுமா? நீ வந்து பார்த்தா தானே தெரியும், பக்கத்தில் உட்காந்தா தானே தெரியும். முன்னாடியே பணம் கட்டிடுறாங்கம்மா, பணம் கட்டினவங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. கண்டிப்பாக சார், இன்றைக்கி நான் வேறு யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அவங்க சும்மா இருப்பாங்களா? சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு ஸ்டாஃபில் பாவம், அவங்க அதை போய் அவங்கள போய் திட்டுறாங்க. அது ஒரு அம்மா அன்றைக்கி நடந்தது, ஸ்டாஃப் அவங்க அவங்கள்ட்ட கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் உடனே கொடுக்கணும், அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க, 3 மாதம் ஆகும். நான் கஷ்டப்பட்டு நம்பர் பிடிச்சிருக்கேன், நீ யார் அப்பாயின்மெண்ட் மேலே அவர்கிட்ட போய் போன கூட நம்ம பக்கத்தில் இருக்கணா? அவங்க ஸ்டாஃபு, அவங்க பாவம், அவங்கள போய் வா போன்னு பேசலாமா? இத்தனைக்கும் கோயம்புத்தூர்காரங்க, கோயம்புத்தூர் ரொம்ப மரியாதைக்கான ஊர், ஏனுங்க வாங்க போங்கன்னு பேசக்கூடிய வா போன்னு பேசலாம். அந்த பொண்ணு சண்டைக்கு போனால் நான் என்ன செய்ய முடியும்? அந்த பொண்ணு அவமரியாதை பேசலாமா? யா உங்கள் வீட்டு பிள்ளைங்க பேசலாம், சும்மா இருப்பீங்களா? நான் அவங்க தேவைக்கு என்கிட்ட வர்றாங்க, என்கிட்டயே சண்டை பிடிக்கலாம், என்ன அர்த்தம்? இப்படிலாம் இருக்குது தாயி, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் எல்லாருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பார்க்கணுதான் நம்ம நினைக்கிறோம். எல்லாருக்கும் பார்க்க முடியுமா? யாருக்கு அந்த கர்மம் வந்து எனக்கு தான் உங்களுக்கு தாயி. தலையில் எண்ணெயை தேய்க்கலாம், தலையெழுத்தை பிடிக்க முடியுமா? எண்ணெயை தேய்க்கலாம் தலையில், தலையெழுத்தை பிடிக்க முடியுமா? முடியாது. அவங்க தலையில் என்ன எழுதிக்க எனக்கு தெரியுமா? எங்கள் ஊரில் சொல்லி தலையில் எண்ணெயை தேய்க்கலாம்லே, எழுத்தை பிடிக்க முடியாதுலே, எழுத்தை பிடிக்க முடியாதுலேன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். தலையெழுத்து தலையில் என்ன தான் தேய்க்க முடியும்? தலையிலக்கு எழுத்தை படிக்க முடியுமா மனுஷன்? நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுதான் நம்ம செய்ய முடியும். இப்படிலாம் நடக்குது. அப்போ இந்த ஜாதகங்களுக்கு இப்படிலாம் நம்ம பரிகாரம் தேட வேண்டியிருக்கு. அந்த பொண்ணு அழுதுட்டு போயிருச்சு அன்னைக்கு, என்னை எப்படி இப்படிலாம் வா போன்னு பேசிட்டாங்க அப்படின்னு. நீ ஏமா விட்டேன்னு கேட்டேன், நீ ஏமா விட்ட, நீ பிடிச்சி பேசியிருக்க வேண்டியதான் நம்ம அண்ணன். வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதுக்கு என்னம்மா செய்ய முடியுமா? இப்போ பந்து எடுத்து வீசுகிறோம், அது பந்து ரிட்டர்ன் ஆகுமா ஆகாதா? அந்த பொண்ணுங்க காலையிலேருந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க பக்கத்துலேருந்து பார்த்தா தானே தெரியும். அதில் ஒருத்தர் கமெண்ட், வாயா போயான்னு யாரையுமே அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா நான் அவங்க பேசும்போது நான் பக்கத்து ரூம்ல அவங்க ஜாதகம் பார்ப்பேன், அவங்க ஃபோர்ஸாக பேசுகிற எனக்கு ஏதாவதுனா எனக்கு கேட்போம். நானே போய் எழுந்திரிச்சு, அம்மா அவசரப்பட்டாங்கன்னா காசு திருப்பி கொடுக்குமா நிறையா பேருக்கு சொல்லி விட்டுருக்கேன். அவசரப்படுத்துவாங்க, என்ன செய்ய முடியும்? அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணி பேசுகிறாங்க, அவங்க நம்மகிட்ட வேலைக்கு இருக்காங்க பாவம், அது பாடப்படுத்துகிறாங்க. இப்படிலாம் ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஸோ இப்படிலாம் பரிகாரம் சொல்கிறோம். விடுங்க, இவ்வளோ நேரம் வந்து நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து அருமையான பதில் கொடுத்துருந்தீங்க சார். மறுபடியும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.